ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காமேஷ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்குமெண்ட்ஸை பற்றி க்ரியேட் பண்ணுறத பற்றி முந்தின கிளாஸில் பார்த்தோம். டாக்குமெண்ட்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டாக்குமெண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபைலில் நியூ கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஃபால்ட்டு ஃபோட்டோ சைஸு, யூஎஸ் பேப்பர், இன்டர்நேஷ்னல் பேப்பர், ஃபோட்டோ, வெப்பு, மொபைல் அண்ட் டிவைஸ், ஃபிலிம் அண்ட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொன்னேன். நம்ம கஸ்டம்ஸாகவும் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைஸ் கொடுக்குறேன், 1280x720 பிக்சலில் வந்து ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கலர் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கலர் மோடில் பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி கலர், ஆர்ஜிபின்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, அதுதான் ஆர்ஜிபி. சிஎம்ஒய்கே அப்படின்னா சியான், மெஜெண்டா, எல்லோ, கே அப்படிங்கிறத அந்த இந்த கலர்ஸ் தான் வந்து. இது வந்து எதுக்காக சிஎம்ஒய்கே யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து பிரிண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, மேகசின் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் கார்டு டைப் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ் கார்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ பிரிண்டிங் நல்ல ஹெச்டியில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சிஎம்ஒய்கே. லேப் கலர் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, லூமினாசிட்டின்னு சொல்லலாம். லூமினாசிட்டின்னா இப்போ வந்து நெகட்டிவாக நம்ம பார்த்துருப்போம்ல, நெகட்டிவ் காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேபில் வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி மாடலில் பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி அதாவது சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த லேப் கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பிட் மேப்புங்கிறதும் அதே மாதிரி தான், சேம் என்ன சொல்கிறது, கலர் மோடு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த பிட் மேப் யூஸ் பண்ணுறோம். கிரே ஸ்கேலுங்கிறது ஒரு ஃபயர் எஃபெக்ட்டு கொண்டு வர இண்டெக்ஸ் கலர் மாதிரி மாறிடும், அதுக்காக ஃபயர் எஃபெக்ட்டு அந்த மாதிரி. க்ரீனு, எல்லோ, பிளாக்கு, ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கும் கிரே ஸ்கேலில், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம மேக்ஸிமம் வந்து கலர் மோடு வந்து ஆர்ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். நம்ம மேக்ஸிமம் ஆர்ஜிபியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெசல்யூஷன் வந்து நம்ம சிஎம்ஒய்கேயில் வைக்கும்போது இது வந்து 300 ரெசல்யூஷனில் வைப்போம். எதுக்காக 300 ரெசல்யூஷனில் வைக்கிறோம்னா, அப்போ தான் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் தி பிக்சர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அந்த சிஎம்ஒய்கே ஃபார்மெட்டில் வைக்கிறோம். இதை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸை பற்றி அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.